வேதாகம பாடங்கள் தொகுதி ஆறு புது சிருஷ்டி அத்தியாயம் பதினைந்து தலைப்பு புது சிருஷ்டியின் சத்துருக்களும் அவனுக்கு வருகிற தாக்குதல்களும் பக்கம் 807 முதல் 814 வரை உலகம் புது சிருஷ்டியில் ஒரு சத்ரு எனும் தலைப்பின் கீழ் காணலாம். இந்த பொருளாத உலகத்திற்குரியவைகள் எல்லாம் கிட்டத்தட்ட நீதிக்கு உடன்பட்டதாக இருக்கின்றன. ஆகவே அவைகள் எல்லாம் ஏறத்தாழ புதுசுக்கும் அதன் நீதி நியமத்திற்கும் எதிர்மாறாக உள்ளன. உலகத்தின் நியதி பொதுவாக சுருக்கமாக கூறினால் சுயநலம் என்பதாகும். உலகம் நீதியை அறிந்திருக்கிறது என்று உயர்வாக குறிப்பிட்ட அளவு உரிமை கொண்டாடினாலும் சுயநலம்தான் அங்கு காணப்படுகிறது. நாகரிகம் அடைந்துள்ள உலகின் எல்லா சட்டங்களும் எல்லா கட்டுப்பாடுகளும் பொல்லாதது என்று நம்புகிறவர்கள் நாங்கள் அல்ல. அதற்கு மாறாக கிறிஸ்தவ உலகின் சட்டங்கள் எவ்வளவு உயர்வானதாக இருக்கிறது என்பதை பார்ப்பதில் நாம் அநேக வேலைகளில் ஆச்சரியப்பட்டுள்ளோம். அவைகள் எவ்வளவு ஞானம் உள்ளதாக, எவ்வளவு நீதி உள்ளதாக, எவ்வளவு சிறப்பானதாக உள்ளன. அவைகளில் பெரும்பாலானவைகள் பலவான்களிடத்திலிருந்து பலவீனர்களின் நலன்களை காப்பதற்கும் எல்லாருக்கும் நீதியை செலுத்தவும் உண்டாக்கப்பட்டுள்ளன. ஆனாலும் முழு உலகத்தின் ஒவ்வொரு சிந்தனையோடும் வார்த்தையோடும் செயலோடும் சுயநலம் பின்னி இருக்கும் போது அதன் நீதியில் மிக உயர்வான கருத்துக்கள் சில வேளைகளில் வளைக்கப்பட்டு முறுக்கப்பட்டு பறிக்கப்பட்டுள்ளது ஆச்சரியப்படத்தக்கதல்ல. இதற்கு மாறாக நாம் ஆச்சரியப்படுவது என்னவென்றால், இங்கிலாந்து, அமெரிக்கா மற்றும் ஏனைய நாடுகளில் உள்ள சட்ட புத்தகங்களில் காணப்படுகின்ற உயர்வான சட்ட திட்டங்களுக்கு விழுந்து போன மறுபுறம் எட்டும்படியான இடத்திற்கு வந்திருப்பதுதான். மோசேயின் மூலம் கொடுக்கப்பட்ட நியாய பிரமாணம் நம்முடைய ஆண்டவராலும் அப்போஸ்தலர்களாலும் உதாரணமாக காட்டப்பட்டது, விருத்தி பண்ணப்பட்டது, கனப்படுத்தப்பட்டது, விளக்கப்பட்டது. இதுவே மனித சட்டங்களுக்கு ஆதாரமாக அமைந்திருப்பது உண்மையாகும். இருந்தாலும் மனிதனுடைய சுயநலம் மனிதனுடைய நீதியின் வரையறையோடு தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறது என்பதை எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள். மேலும் அவைகளை முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ ஒதுக்கி வைக்க பார்க்கிறது. இது உலகில் அதிகமாக முன்னேறி கொண்டு வருகிறது. இது புது சிருஷ்டியின் முக்கியமான கஷ்டங்களிலும் யுத்தங்களிலும் ஒன்றாக இருக்கிறது. உலகமும் அதன் பெருமையின் ஆவி சுயநலம் போன்றவைகளிலும் புது சிருஷ்டியின் முக்கியமான சத்துக்களில் ஒன்று என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். மனுக்குலம் முழுவதும் இந்த உலகத்தின் ஆவிக்கு கீழ் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இது ஒரு பெரிய நதியாக ஒரு பொதுவான திசையில் நகர்ந்து கொண்டிருக்கிறது. சில பகுதிகளில் வேகம் இருக்கிறது, மற்ற பகுதிகளில் அதிக மந்தம் இருக்கிறது. ஆனாலும் இதெல்லாம் சுயநலம் என்கிற ஒரே திசையை பின்பற்றுகின்றன. புது சிருஷ்டி தன்னுடைய அர்ப்பணிப்பினால் அவனுடைய புதிய மனதின் ஆவியினால் ஒரு விரோதமான பாதையில் செல்ல கடமைப்பட்டுள்ளான். ஆகவே தற்போதுள்ள பிரபலமான மனோபாவம் தத்துவங்கள் பரம்பரை கழக வழக்கங்கள் முதலானவைகளால் எதிர்க்கப்படுகிறான். விசித்திரமானவன் என்று குறிப்பிடப்படுகிறான். அவன் சந்திக்க வேண்டிய எதிர்ப்பு உண்டு. எதிர்திசையில் செல்பவர்களோடும் தன்னோடு தொடர்பு கொள்பவர்களோடும் விரோதம் காட்டவும் அவனுக்கு அவசியமாகிறது. மோதல் தவிர்க்க முடியாததாக இருக்கிறது. அது வெளிப்படையான சமாதானத்தை அல்ல, வெளிப்படையான முரண்பாட்டை அர்த்தப்படுத்துகிறது. ஆனாலும் இந்த வெளிப்படையான முரண்பாடு உள்ளான சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் குறிக்கிறது. ஏனெனில் திவ்ய ஆமோதிப்பு உணரப்படுகிறது. உலகத்தின் நோக்கங்களும் இலக்குகளும் முறைகளும் எப்பொழுதுமே இழிவானதும் அநீதியானதுமாக இருப்பதில்லை. ஆனால் அதன் உயர்வான குறிக்கோள்களும் நோக்கங்களும் பொதுவாக புது சிருஷ்டியின் குறிக்கோள்களுக்கும் நோக்கங்களுக்கும் எதிராக உள்ளன. ஏனெனில் உலகம் மனுஷியின் ஞானத்தின் துடிப்பின் கீழ் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் புது சிருஷ்டியோ பரத்திலிருந்து வருகிற ஞானத்தினால் இயக்கப்படுகிறான். உலக ஞானம் மதத்தின் மூலம் கெட்டவர்களை பயமுறுத்தி அடக்க உதவுகிறது. அது ஒழுக்கம், தயாளம், விசுவாசம், நம்பிக்கை, அன்பு என்பவைகளை குறித்து தன்னுடைய சொந்த கருத்துக்களை கொண்டுள்ளது. புது சிருஷ்டியின் வித்தியாசமான அணுகுமுறைகளை அது புரிந்து கொள்ள முடியாது. மேலும் புது சிருஷ்டியின் கருத்துக்களை
கருணையானது நியாயமற்றது போன்று எண்ணுவது பொருத்தமானது என்று நினைக்கிறது. காரணம் என்னவெனில், அது திவ்ய திட்டத்தை புரிந்து கொள்ளுகிறதில்லை. தற்கால வாழ்க்கை திவ்ய கருத்தின்படி எதிர்கால வாழ்க்கையோடு ஒப்பிடும் போது முக்கியத்துவம் வாய்ந்தது அல்ல என்பதை ஏற்றுக் கொள்ளுகிறதில்லை. உண்மையாகவே மனுக்குலம் உயர்த்தப்படுவதில் மனுஷீக முயற்சிகள் இயலாததை உலக ஞானம் ஏற்றுக்கொள்வதும் கிடையாது. ஆண்டவர் தம்மிடத்தில் வைத்திருக்கிற மாபெரும் உன்னதமான ஒழுங்குகளோடு ஒப்பிட்டு பார்க்கும் போது இவ்விதமாக இருக்கிறது. அவருடைய தற்போதைய கிரியை முடிந்தவுடன் தெரிந்து கொள்ளப்பட்ட சபை ஏற்றுக்கொள்ளப்பட்டு மெருகூட்டப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டு மகிமைப்படுத்தப்படும். அதன் பிறகு தேவன் தம்மிடத்தில் வைத்திருக்கிற மாபெரும் உன்னதமான ஒழுங்கு வெளிச்சத்திற்குள் முழுமையாக கொண்டு வரப்பட்டு ராஜ்யத்தில் வெற்றிகரமாக செயல்படுத்தப்படும். ஆகவே உலகமும் அதன் ஒழுக்கம் மற்றும் மதத்தில் பற்றுடையவர்களும் வெறுத்தால் கூட புது சிருஷ்டி ஆச்சரியப்படக்கூடாது. உலகின் இந்த வெறுப்பும் எதிர்ப்பும் சில சமயங்களில் கோபமூட்டுவதாக இருந்தாலும் கூட, விசுவாசத்தையும் பொறுமையையும் சோதிப்பதாக இருந்தாலும் கூட சாந்தத்துடன் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். ஏனெனில் உலகமானது இன்னும் இந்த உலகத்தின் அதிபதியால் குருடாக்கப்பட்டுள்ளது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். உலகமானது மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு சத்தங்களையும் ஆவியின் ஆழமான காரியங்களையும் பார்க்கிறதில்லை. இந்த ஆவியின் வெளிச்சத்தில் தேவனுடைய கிருபையினால் நாம் எல்லாவற்றையும் இழப்புகள் தரிசைகள் போன்றவைகளை தூசியுமாக என்ன முடிந்தவர்களாக இருக்கிறோம். அது நிமித்தம் வேதத்தில் நமக்கு வாக்குத்தம் பண்ணப்பட்டுள்ள அற்புதமான காரியங்களை நாம் பெற முடிந்தவர்களாக இருக்கிறோம். உலகத்தின் ஆவிக்கு விட்டுக் கொடுப்பது என்பதும் சமாதானத்திற்காக அதன் உணர்வுகளை நம்மை ஆதிக்கம் பண்ண அனுமதிப்பதும் ஆண்டவரை பற்றியும் சத்தியத்தை பற்றியும் அவருக்கு ஊழியம் செய்யும்படியான சாக்கியத்தை குறித்தும் தாழ்வாக எண்ணுவதற்கு இடம் கொடுப்பதாகும். இதனால் வரும் விளைவு என்னவெனில், உலகத்திற்கு முழுமையாக சென்றது நிமித்தம் எல்லாவற்றையும் இழக்காவிட்டாலும் குறைந்தபட்சமாக பந்தய பொருளை எழுந்து திரள் கூட்டத்தில் பங்கு பெற்று வரப்போகிற மகிமைக்கு சம்பந்தப்பட்ட ஒரு தாழ்வான இடத்திற்கு மாபெரும் உபத்திரவத்தின் மூலம் வருவோம். அப்போஸ்தலருடைய உறுதியான கட்டளை என்னவெனில், உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. 1 யோவான் 2:15 என்பதாகும். ஆகவே உலகத்தின் ஆவிக்கு இறக்கப்படுவதற்கு அல்லது விருப்பம் காட்டுவதற்கு ஏதுவான ஒவ்வொரு அறிவுரைக்கும் எதிராக நாம் ஜாகிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இதனால் உலகத்தாராய் இருக்கிற நம்முடைய நண்பர்களிடத்தில் அனுதாபம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதல்ல, அவர்கள் நலன்கள் போன்றவற்றில் அஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதல்ல, ஆனால் உலகத்தாரிடத்தில் நம்முடைய கடமைகளை செய்ய ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். மரியாதை செலுத்த வேண்டியவர்களுக்கு மரியாதை செலுத்தவும் புகழ வேண்டியவர்களை புகழவும் வேண்டும். உதவி தேவைப்படுபவர்களுக்கு உதவியையும் அன்பு தேவையுள்ளவர்களிடத்தில் அன்பையும் இரக்கம் தேவையுள்ளவர்களுக்கு இரக்கத்தையும் காட்ட வேண்டும். இருந்தாலும் இன்னும் சத்துருவின் செல்வாக்கின் கீழ் இருக்கிற நம்முடைய நண்பர்களுக்கும் மயிலகத்தாருக்கும் இடையில் வித்தியாசத்தை காட்ட வேண்டும். இந்த சத்துருவின் செல்வாக்கு ஆவி அல்லது குணாதிசயம் அவர்களை நடத்துகிறது, அவர்களை வஞ்சிக்கிறது. தற்போதுள்ள எந்த ஸ்தாபனத்தோடும் நாம் அனுதாபம் உள்ளவர்களாக இருக்கக்கூடாது. அவைகள் சுயநலத்தை சார்ந்தவைகள் ஆகும். அவைகள் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ திவ்ய கட்டளையாகிய பொன்னான கற்பனைக்கு எதிரானவைகளாக உள்ளன. உலகத்தில் காணப்படுகிற சுயநலம் என்கிற வழியில் நம்முடைய அலுவல்களை அதிகமாக நடத்துவது அவசியமாக இருக்கலாம். ஆனால் தொடர்ந்து கேள்வி கேட்பதை நிறுத்தாமல் செய்ய வேண்டும். நம்முடைய இருதயங்கள் சுயநல கொள்கைகளுக்கு அனுதாபம் காட்டாத நிலையில் வைக்கப்பட வேண்டும். அப்படி செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையின் எல்லா அலுவல்களிலும் கூடுமானவரை நாம் உலகத்தோடு கொண்டுள்ள காரியங்களிலும் பொன்னான கற்பனை முழுமையாக ஆளுகை செய்யும்படி விரும்புவோம். உலகத்தை மாற்ற முயற்சிப்பதோ அல்லது சமுதாயத்திலும் அதன் முறைகளிலும் புரட்சி உண்டு பண்ண முயற்சிப்பதோ நம்முடைய காரியம் அல்ல. அந்த கஷ்டமான வேலையை ஆண்டவர் சமக்கென்று வைத்திருக்கிறார்.
வேகமாக சமீபித்துக் கொண்டிருக்கிற மகா நாளில் அது முற்றுப்பெறும். இதற்கிடையில் ஆண்டவரின் ஜனங்கள் உலகத்தில் இருந்த போதிலும் உலகத்தின் பழக்க வழக்கங்களிலும் அலுவல்களிலும் தொடர்பு கொண்டிருந்தாலும் அவருடைய வேகத்தால் வழிநடத்தப்பட்டு அவர்கள் உலகத்தில் அன்பு கூறாமலும் அனுதாபப்படாமலும் இருக்க வேண்டும். அதற்கு மாறாக ஆண்டவரோடு நெருக்கி உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் அவருடைய நீதியின் ஒழுங்குகளின் மேல் அதிகமாக அனுதாபம் கொள்ள வேண்டும் என்பதையும் உணர வேண்டும். இது அவர்கள் சபையிலும் தேசத்திலும் செல்வத்திலும் அரசியலிலும் சமுதாய பழக்க வழக்கங்களிலும் அவைகளின் உபயோகத்திலும் தேவன் எல்லா விதமான அநீதிக்கும் சமத்துவம் இல்லாத நிலைமைக்கும் ஒழுங்கினத்திற்கும் வைத்திருக்கிற அதே விதமான அதே அளவு எதிர்ப்பை குறிக்கிறது என்பதை அவர்கள் உணர வேண்டும். இதை ஓரளவிற்கு தெளிவாக அறிந்த பின்னர் சிலர் தற்கால ஸ்தாபனங்களை ஆண்டவரும் அப்போஸ்தலர்களும் கட்டளையிடாத அளவுக்கும் அவர்கள் வசனத்தின் மூலமும் நடத்தையின் மூலமும் விலக்காத அளவுக்கும் கண்டனம் செய்யும் உச்சநிலைக்கு சென்று விட்டார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். பொதுவாக உலகமானது அது நல்ல உயர்வான நிலையில் வாழ்ந்து கொண்டிருப்பதாக பாராட்டி கொண்டிருக்கிறது என்பதையும் மற்றவர்களைப் போல நாமும் திருத்த திறனற்றவர்களாக இருக்கிற காரியங்களில் மிக சாதாரணமாக குற்றம் கண்டுபிடிப்பது உபயோகம் அற்றது என்பதை விட மோசமானது என்பதையும் ஏனெனில் அது தேவைப்படுகிற பலன்களை தராமல் சந்தோஷமற்ற நிலைமையையும் வெறுப்பையும் தான் உண்டாக்குகிறது என்பதையும் நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். சில ரோம போர் வீரர்கள் யோவான் ஸ்நானகனிடத்தில் தாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபோது அவரும் அதே போல்தான் நல்ல ஞானமான பதிலை கொடுத்தார். நீங்கள் ஒருவருக்கும் இறுக்கம் செய்யாமலும் நீங்கள் கீழ்ப்படிய வேண்டிய உங்கள் அரசாங்க சட்டத்திட்டங்களை மீறாதீர்கள். பொய்யாய் குற்றம் காட்டாமலும் உங்கள் சம்பளமே ஓடும் என்று இருங்கள். லூக்கா 3:14. ஜனங்களை எளிதாக அவர்களுடைய நிலைமைகளையும் சூழ்நிலைகளையும் குறித்து அதிருப்தி அடைய செய்வது மிகவும் ஞானமற்ற செயலாகும். மாறாக புது சிருஷ்டியின் ஆவி சிந்தை எப்பொழுதுமே சமாதானத்தை நோக்கியே இருக்க வேண்டும். தற்போதுள்ள ஸ்தாபனங்களை பற்றி நம்மால் இயல்பாக பேச முடியாவிட்டாலும் விசேஷமாக அவைகளை கண்டனம் செய்யக்கூடாது. இப்படிப்பட்ட விஷயங்களில் பிரதான தூதனாகிய மிகாயேலின் உதாரணத்தை பின்பற்றுவது நல்லது. அவன் சாத்தானுக்கு எதிராக தூஷணமாக குற்றப்படுத்தாமல் தனக்கான முறையில் தனக்கான நேரத்தில் கர்த்தர் உன்னை கழிந்து கொள்ளுவாராக என்று சொன்னார். யூதா 9:1. இதுபோல்தான் நாமும் இருக்க வேண்டும். ஆண்டவர் தம்முடைய முறையின்படி நேரத்தின்படி தற்போதுள்ள ஸ்தாபனங்களை கழிந்து கொள்ளுவார் என்பதை உணர்ந்து நாமும் அப்போஸ்தலரோடு சேர்ந்து சகோதரரே பொறுமையுடன் காத்திருங்கள், கர்த்தரின் வருகை சமீபமாயிருக்கிறது என்றும் சமீபத்தில் இருக்கிற அவருடைய ராஜ்யம் இந்த கஷ்டங்களை எல்லாம் நிவர்த்தியாக்கும் என்றும் சொல்லலாம். இந்த விஷயங்களை குறித்து காலத்திற்கு முன்னதாகவே போராடுவது பிரயோஜனமற்றதாக இருப்பது மாத்திரமல்ல, அதற்கும் மேலாக போராடுபவருக்கும் போராடப்படுபவருக்கும் மோசமானதாகவும் அனுகூலம் மற்றவையாகவும் தீமையை விளைவிக்கிறதாகவும் அதிருப்தியை வளர்க்கிறதாகவும் இருக்கும். போராட வேண்டிய இந்த பிரச்சனைக்காக ஆண்டவருடைய வேலை வரும்போது இந்த உலகத்தின் பிள்ளைகள் மத்தியில் ஏராளமான போராட்டம் செய்கிறவர்கள் இருப்பார்கள். இதற்கிடையில் புது சிருஷ்டியின் எல்லா அங்கங்களும் இப்படியாக கலகத்தையும் அதிருப்தியையும் உண்டு பண்ணக்கூடிய இப்படியான சக்திகளை ஒதுக்கி வைப்பதில் ஞானமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். மேலும் காலுள்ளவர்கள் கேட்க கடவர்கள் என்கிறபடி முக்கியமாக ஆண்டவருடைய ஜனங்கள் மத்தியில் திவ்ய திட்டத்தை குறித்து ஆழமான சத்தியங்களையும் ராஜ்யம் சாதிக்கப்படும் போது ஏற்படும் உபத்திரவத்தை குறித்தும் ஏற்ற வேலைகள் பேச வேண்டும். ராஜரீக ஆச்சாரியராகிய புது சிருஷ்டிக்கு உலகம் அதன் எல்லா விதமான கிளர்ச்சியையும் தவிர விசேஷமான ஒரு வேலை உண்டு. அது தற்போது அவர்களுக்குரிய விசேஷ வேலை. ஏற்கனவே காட்டப்பட்டுள்ளபடி வெள்ளியினால் செய்யப்பட்டுள்ள எக்காலத்தை ஊதுவதுதான். சத்ருவினால் அவனுடைய தந்திரங்களினால் கண் குருடாக்கப்படாதவர்கள் கால் சிந்தாக்கப்படாதவர்கள் மத்தியில் காலுள்ளவர்கள் கேட்கும்படியாக திவ்ய திட்டத்தில் உள்ள சத்தியத்தை ஊதுவதுதான். அவர்களுடைய வேலை விசேஷமாக ஆண்டவருடைய ஜனங்கள் மத்தியில்தான். சுவிசேஷ யுகத்தின் வேலையை முடித்து கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பதுதான். மத்தேயு 13:37-43.
இன்னொரு விதத்தில் பார்க்கும் போது சபையின் வேலை கல்யாணத்திற்கு தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கின்ற மனவாட்டி என காட்டப்பட்டுள்ளது. புது சிருஷ்டிகளின் நேரம், செல்வாக்கு, உபாயம் போன்றவைகளிலே ஒவ்வொரு வினாடியும் முக்கியமான அழைப்பு இருக்கும் போது அவர்கள் உலகத்தை நேசிக்கவோ அதன் ஒழுங்குகள், சாபனங்கள் போன்றவைகள் நீடித்திருப்பதற்கான முயற்சிகளில் இறங்கவோ கூடாது. அது மாத்திரமல்ல, இந்த பொல்லாத உலகத்தை நீதி வாசமாயிருக்கும் இனிவரும் உலகமாக மாற்றும்படியான ஆண்டவருடைய ஞானமான பிரயோஜனமான ஒழுங்குமுறையை எதிர்பார்க்கவும் கூடாது. எபிரேயர் 2:5, இரண்டு பேரு 3:13. இதனை தொடர்ந்து வரும் பெரிய சத்ரு சாத்தான் என்னும் தலைப்பின் கீழ் வருபவற்றை 814 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.